ஃபஸ்ட்லேருந்து தான், ஃபஸ்ட்லேருந்து பேசுங்க. ஹலோ, நாங்கள் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே லோடத்தி வந்தோங்க, ஜார்க்கண்டுக்கு. ஜார்க்கண்டுக்கு பிஹெச்எல் லோடு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. கடும் பனியில் ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கான். உடல்நலம் இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. இந்த லோடை வச்சு டிரான்ஸ்போர்ட்காரங்க யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இருக்கு. ஒன்று எங்களை வந்து திருப்பி இங்கேருந்து திருப்பி அனுப்ப மாட்டேங்கிறாங்க, லோடும் இறக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களை டேப்லெட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டிரைவர் நாங்கள் ஒரு 11 வண்டி மாட்டிக்கிட்டோங்க. அதாவது இங்கே நாங்கள் நிற்கிறது வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்காட் டிஸ்ட்ரிக் பத்ராட்டுங்கிற ஊர்லிங்க. அந்த NTPC தான் ஏற்றி வந்திருக்கோம். NTPC நிர்வாகமும் கண்டுக்கல, இங்குள்ள பிஹெச்எல்லும் கண்டுக்கலைங்க. திருச்சி பிஹெச்எல்லும் கண்டுக்கல, பத்ராட்டு பிஹெச்எல்லும் கண்டுக்கல. எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணுங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு வீட்டிலேருந்து வந்து கிட்டத்தட்ட 42 நாள் ஆச்சுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து 33 நாள் ஆச்சுங்க. இன்னும் எங்களை இறக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு நல்லாயிருக்குங்க. செலவுக்கு பணம் இல்லாத சாப்பாடு, இங்கே வந்து நல்ல சாப்பாடு கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சுங்க. இல்லை, மாத்திரை வாங்குறதுக்கு முடியல. இங்கே குளிர் காலமாக இருக்கிறதுலாம் எங்களால் குளிர் தாங்க முடியல. நாங்களாம் மாத்திரை டேப்லெட் இல்லாத, சுகருக்கு மாத்திரை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். யாருமே ஸ்டெப் எடுக்கல. நீங்களாம் பார்த்து ஏதாவது பகிர்ந்து இந்த வீடியோவை பகிர்ந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ண. நாங்கள் டிரைவர் குடும்பம், எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. எங்களால் ஒரு நல்லது கெட்டது கூட வர முடியலன்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க. இந்த இப்போ ஓட்டு போட கூட எங்களால் போக முடியல. இப்போ வந்து லோடு அரைக்கிறதா ஒரு வாரத்தில் நாங்கள் ஊரில் இருந்திருப்போம். ஓட்டு போட கூட நாங்களாம் போக முடியாமல் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டுருக்காங்க. வர சொல்லி விட்டீங்க சொல்லி 10 வண்டிங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 வண்டி நிற்கிறோம் சார். இந்த மாதிரி 11 வண்டி இறக்காமல் நிறுத்திருக்காங்க. எங்களுக்கு 11 டிரைவரும் பாதிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து 2350 கிலோமீட்டரில் நாங்கள் இருக்கோம். இப்போ ஜார்க்கண்ட் மாநிலம் பத்திரத்துங்கிற ஊரில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. எல்லாம் இந்த சன் தொலைக்காட்சி தான் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க இறக்கிறதுக்கு. நீங்கள் அவங்க நேரில் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒளிபரப்பு செய்யணும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.